So far we have been listening to the inspirational women. Now we are fortunate to hear inspirational speech from His Lordship, who has been pressing for our progress always. Even last year too, His Lordship was presiding over the function, and this year we are really privileged. We took it as a sign of good luck again, and I'm sure His Lordship is going to inspire and motivate every one of us here. Without delaying, I take it privilege to invite Honorable Mr. Justice T. S. Sivagnanam to share a few words. Good evening to everybody, and wishing all a happy Women's Day. Though it's going to be night, but still, Honorable Justice Dr. Vimala, Dr. Justice Ramathilagam, Justice Rajamanikam, Justice Bashiram, Justice Pungiyappan, Justice Nisha Banu, and Justice Hemalata, the Golden President of the Women Advocates Association, the Golden Secretary, and the Golden Ladies of the Women Advocates Association. It's been a very lovely moment today to be back in this association for the second year for the same event. So when our president met me, I said, last year I was there. So I had spoken something, I had some time to prepare. So please invite somebody else. No, she insisted that I should come. Then who else are you inviting? Then she mentioned Dr. Justice Vimala's name. Then I said, I am very, very kind of confident of attending. I adopt her arguments and solution. So only one before I start. எனக்கு இந்த மேடையில் வந்து உட்கார்றதுக்கு தகுதி இல்லைன்றது எனக்கு ஒரு கருத்து வந்துருச்சு. இந்த பத்து பேரை பார்த்தோம் இல்லையா, அதை என்னோட ஒத்துக்குவீங்களா இல்லையான்னு தெரியாது. அது தி மென் அட்வொகேட்ஸ், ஐ ஃபெல்ட் தட் தீஸ் அச்சீவர்ஸ் ஷுட் ஹவ் பீன் ஹியர் அண்ட் வி ஷுட் ஹவ் பீன் தேர். தட் அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ், தி அசோசியேஷன் கேன் இன்வைட் ஈச் ஒன் ஆஃப் தீஸ் அச்சீவர்ஸ் டு ஷேர் தர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ ஈச், அதாவது அந்த நீங்கள் ஒரு ஃபோர் மெம்பர் கமிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க இல்லைங்களா, அதாவது இந்த மதுரை மாகாணத்தில் இவ்வளோ சாதனையாளர்கள் இருக்காங்க, அதில் வந்து இந்த பத்து பேரை ஒரு ஈச்சஸ் காட் அ வெரி டிஸ்டிங்க்ட் அண்ட் யூனிக் குவாலிட்டி. தெர் இஸ் நோ ஓவர்லேப்பிங். ஒரு ஒலிம்பிக் ரிங்கில் கூட ஓவர்லேப்பிங் ஒரு ஸ்மால் ஏரியா இருக்கும், இதில் வந்து தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ஓவர்லேப்பிங். ஐ ஷுட் கன்கிராஜுலேட், வி ஷுட் ஆல் கன்கிராஜுலேட் தீஸ் ஃபோர் பீப்புள், மேடம் கிருஷ்ணவேணி, ஆனந்தவல்லி, சுவாமிதுரை, அண்ட் சீனிவாச ரகவன் ஃபார் ஹேவிங் புட் தர் ஹெட்ஸ் டுகெதர். அதாவது ஒரு ஒய் டி வி ஒர்க் அஸ் அ கமிட்டி, ஒய் டி வி ஒர்க் அஸ் அன் அசோசியேஷன், பிகாஸ் மோர் தென் டூ மைண்ட்ஸ் டெஃபினெட்லி ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். மோர் தென் தட் த்ரீ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், ஃபைவ் வில் கிரியேட் அ வாட் இஸ் ஏ பவர். ஸோ தேர்ஃபோர் வென் வி ஒர்க் இன் யூனிசன், அதாவது எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது அவ்வளவு பவர் இருக்குன்றது இன்றைக்கி வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனில் இவ்வளோ எளிமையை எடுத்து காட்டிட்டாங்கன்றது ஃபஸ்ட் அசோசியேஷனுக்கு நம்ம கன்க்ராச்சுலேஷன் சொல்லணும். மை ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் ஹாவ் ஃபோக்கஸ்ட் அபவுட் ஹவ் விமன் ஆர் ஸ்டில் அப்ரெஸ்ட், அவங்கள இன்னும் அடக்கி வச்சுருக்காங்க, ஆண் மக்கள் வந்து இருக்கிறாங்க, அப்படி ஒன் பாயிண்ட் ஆஃப் தி. அதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, நாட் டு பி மிஸ்டேக்கன், பிகாஸ் தி ஆன்சர் லைஸ் இன் திஸ் ஆடியன்ஸ் இட் செல்ஃப். வி நீட் நாட் கோ எனிவேர் எல்ஸ். இப்போ வந்து ஜஸ்டிஸ் விமலா சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து நம்பர் ஒன், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் போத் புட் மதுரை பெஞ்ச் டுகெதர், வி ஹவ் காட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விமன் ஜட்ஜஸ் இன் த கண்ட்ரி. தட்ஸ் அ வெரி குட். காலர் தூக்கி விட்டுக்கணும், ஈவன் மென். ஸோ தேர்ஃபோர் apart from that, Madurai has had a distinction of having five women judges at one stroke. That is another achievement. Six women judges at one stroke. So ipo is it not an achievement? Ipo avangaloda respective spouses unda avangala nalla paathukliya, avangala kolal maadhi gavanichikliya, avangalukku andraana thevai illa, neenga poi nadathunga. Velmurugan sir ta ketta dhaan theriyum eppadi vandu avanga phd pannanga. ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க, ஆனந்தவல்லி ஜூனியர் கம்பேரர் ஷீ சேட் தட் அவ நான் அவர் ஹீரோன்னு தான் கூப்பிடுவேன், அவங்க மகனை வந்து நான் ஹீரோன் தான் எப்பவுமே கூப்பிடுவேன். ஸோ வந்து ஒரு ஹீரோ உருவாக்கியிருக்காங்க, உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான். பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க அசோசியேஷனுக்கு. அஃப்கோர்ஸ் ஹி இஸ் மேரீட், நோ தட் யூ ஹேவ் டு நோ.
ஸோ வைஃப் இஸ் அன் அட்வொகேட். ஸோ இப்படி ஒரு ஹீரோ ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து வேல்முருகன் சார் உண்மையிலேயே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார்ல, நல்லா பார்த்துருப்பார்ல. ஸோ தேர்ஃபோர் ஐ ஃபீல் தேட் வி ஹவ் ப்ரோக்ரெஸ்ட் ஃப்ரம் வாட் வி அவேர் இன் 1947 டில் வாட் வி ஆர் இன் 2018. ஸோ இட் இஸ் அ லாங் வே டு கோ. நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. We have got a long way to go. Still oppression is there, female infanticide is there. One place we have got great achievers, there is a there is an imbalance that we have to accept. Adu vandu there is no equality or unanimity, there is an imbalance. But every time for an imbalance to become balanced, certain extra efforts are required. And the extra efforts tha indha maari organization, women's organization, the men, the lawyers, in fact lawyers play a very important role in eliminating this discrimination aspect. So therefore or positive note odaye nam aarambom idu success idu varaikkum pannitom innum kandipa panna porom adutha varsham sadhaniyalargalla vande idoda vande or group varapodu innor periyadu adu or thani vilavave nadakkum a days function it will be a one day program abindradala nam vande kandipaga think positive once you start thinking positive definitely it gets good result adhaadu the power is within you abindna anigina இந்த ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் வந்து ஒரு கோர்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இனாக்ரேஷன் போனோம். அங்கே ஒரு புக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க, த பவர் இஸ் வித்இன் யூ ஒன்று. ஸோ வந்து ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, ஷீஸ் எ 80 இயர் ஓல்ட் லேடி, ஷீ இஸ் காட் லாட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் மேடம் வந்து குவாலிஃபிகேஷன் வச்ச மாதிரி, ஷீ ரன்ஸ் லாட் ஆஃப் சைக்காலஜிக்கல் சென்டர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வாட் ஷீ சேஸ் இன் த புக்கு இஸ் லவ் யுவர் செல்ஃப், நீ உன்னை காதலி. Once you love yourself, when you prioritize yourself, everything will be. So ipo avanga enna solranga, unniye nee virumba aarambichena ketta polakkondrade unna vittu podirundranga, ketta vaarthigal unna arungaadundranga. So in fact na the full and the book padichu mudigila, or 10 chapters dhaan padichiruken. It was very very impressive. Certain paragraphs, I mean certain chapters which I read, it says in the auto suggestion ye vande இப்போ வந்து நான் அது சரியில்லைன்னு, ஒய் டு யூ ஹாவ் அ நெகட்டிவ் தாட்? ஸோ அப்படி அந்த நெகட்டிவ் தாட் இருந்தால் இந்த 10 சாதனையாளர்கள் இன்றைக்கி இவ்வளோ வந்து வந்திருக்க முடியுமா? ஸோ ஐ வுட் சே தட் ஈச் ஒன் ஆஃப் த 10 ஹூ ஹேர் ஆனர்ட் டுடே லவ்ட் தெம் செல்ஸ், தே லவ்ட் வாட் தே டிட், தே ஹேட் அ கன்விக்ஷன் டு டூ வாட் தே வாண்டட் அண்ட் தே ஃபெல்ட் தே ஆர் ரைட் இன் வாட் தே ஆர் டூயிங். அண்ட் போத் ஆனந்தவல்லி மேடம் அண்ட் மிஸ்டர் சுவாமிதுரை கேவ் அ ப்ரீஃப் introduction about the achievers, and not one of them said I have finished, my work is over. Madam the senior most avanga vande illa na retirement stage aayitren na resort la poi iruka poren appdin sollala innikku avanga vande ayirada ulachittu irukanga. So therefore idu vande valakkaringalukku vande oru kandippana oru arumiyana udaharanam. Adhaadu vakil enna solranga, naan dhaan ya 24/7 vela paakuren illa, உங்களையும் தாண்டி பல பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்காக வேலை பார்க்கல, மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. வி ப்ராக்டிஸ் அ ப்ரொஃபஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப்கோர்ஸ் அவர் லிவிங், இதுதான் நம்மளுடைய தொழில், நம்ம பண்ண தான் போகிறோம். பட் இவங்களுடைய தொழில் அது ஏதாவது இருந்திருக்கலாம். அப்போ சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க படித்த படிப்புக்கு வந்து அமெரிக்காவில் போய் லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கலான்ட்டு. பட் ஸ்டில் தே ப்ரையாரிட்டைஸ் டு ஸ்டே பேக் இன் தர் ஹோம் லேண்ட், கிவ் பேக் சம்திங் டு சொசைட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போவுமே நான் எம்ஃபசைஸ் பண்ணுறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் ஆன் அன் அட்வொகேட், பிகாஸ் எ லாயர் ஹேஸ் டு நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் அபவுட் சம்திங். வாட் இஸ் அபவுட் சம்திங் அபவுட் எவ்ரி திங்? ஸோ ஹீ ஷுட் ஹேவ் வேர்ல்ட் அஃபேர்ஸ், ஹீ ஷுட் ஹேவ் எ சோஷியலி ஓரியன்ட் அப்ரோச். அவர் ஒரு லீகல் எய்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி சில விஷயம், இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, இவங்க கைனகாலஜிஸ்ட் பத்தி பேசினாங்க, சேவ் த யூட்ரஸ். இன்ஃபேக்ட் நானும் ஜஸ்டிஸ் விமலாவும் வந்து பேசிட்டு இருந்தோம், ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு சேவ் த யூட்ரஸ். இன்ஃபேக்ட் மை ஒய்ஃப் இஸ் அ பெனிஃபிஷரி ஆஃப் தட். வென் கப்புள் ஆஃப் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக் வென் ஷி வாஸ் அட்வைஸ்டு ஹிஸ்டரக்டமி, ஒன் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஹூ வாஸ் இன் அயர்லேண்ட் தென், ஈஸ் அ டாக்டர், ஈஸ் அ அனஸ்தட்டிஸ்,
I gave him a sent him a, I mean gave, called him over the phone. I said epa indha mai advice pandranga doctor. Then he gave a name. I don't want to refer to the doctor's name. You just take a second opinion. It's not that she is wrong. Still now she is prolonging the uterus. There's absolutely no problem. So therefore, the solution is multifaceted. In fact, I did some small preparation. Most of it was with Justice Leela Seth. அது ஒரு பெரிய கஷ்டம். என்றைக்குமே வந்து கடைசியாக பேசுகிற ஆளே ரொம்ப டிஃபிகல்ட். எல்லாரும் எக்ஸாஸ்ட் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சிடும். இதை நோட் பண்ண அதை நோட் பண்ண எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ தேர்ஃபோர் ஐ ஒன்ட் போர் யூ வித் தட். ஸோ ஒன்லி பிஃபோர் பிகாஸ் த டின்னர் இஸ் கெட்டிங் ரெடி. இப்போ ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். இப்போ இந்த விமன் லாயர்ஸ் எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஹியர் ஹூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த ப்ரொஃபஷன். இவங்க ஒரு இங்கே வந்து வந்திருக்க 6 ஜட்ஜஸ் டு மதுரை பெஞ்ச் உங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸாக இருக்கணும். சி தட்ஸ் வாட் ஐ மை மெசேஜ் டு ஜூனியர் லாயர்ஸ் ஆர் நாட் சோ ஜூனியர் லாயர்ஸ் ஆல்சோ. இட்ஸ் அ வெரி பிக் மெசேஜ் தே ஆர் பிரிங்கிங் தட் விமன் ஆர் அச்சீவர்ஸ், விமன் கேன் அச்சீவ் அண்ட் தே அண்ட் இட் இஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள். இட்ஸ் எவ்ரி டே இன் அண்ட் டே அவுட் யூ ஆர் கோயிங் டு மீட் தம். Why I say this is, shortly there is going to be a notification issued by the Tamil Nadu Public Service Commission calling for applications for over 300 posts of civil judges. So therefore it is a 300 vacancies irukku. So you can, of course some seniors are there, some juniors are not there, because if straight freshers can apply. So when I told your president and secretary that your association should definitely arrange for some coaching for these candidates who want to become civil judges. Judge na avlo mosamla onnu illinga, konja naal konja bore adikkum adukapra palagidum. Probably you may age faster. Ipo na vakila irundhana ivlo mudi narichirukave, ipo judge aayittadnal konja vandu seekra narichirchi vayas aagadha seyum. That's because of her sedentary lifestyle. We can of course do it, but presently the what is the package which comes for a civil judge. இப்போ வந்து 25 வயசில் யங்கஸ்ட் ஐ திங்க் 2016 பேச்சில் ஷி வாஸ் 20, ஷி டின் கம்ப்ளீட் 26, ஷி வாஸ் த யங்கஸ்ட் ஜட்ஜ். டெஃபினெட்லி ஷி இஸ் கோயிங் டு ரீச் த சுப்ரீம் கோர்ட், தர்ஸ் நோ ப்ராப்ளம். அந்த 26 வயசில் அவங்க ஆகும்போது இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பேக்கேஜ், ரொம்ப பெருமையாக இருக்கும், குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்க முடியும். அதனால் இது ஒரு சீரியஸாக எடுத்து உங்கள் பண்ணி இது உமன் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் மதுரை இன்றைக்கி வந்து எப்படி மேடம் வந்து மகாத்மா ஸ்கூல்லேருந்து எத்தனை ஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாங்கன்னு சுவாமிதர் பெருமையாக சொன்னாங்க, அதே மாதிரி டபிள்யூஏஏலேருந்து இத்தனை ஜட்ஜு வந்திருக்காங்க, இத்தனை சப்ஜட்ஜ் வந்திருக்காங்க, இத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்திருக்காங்க, இத்தனை பேர் ஹைகோர்ட் ஜட்ஜாக வரப்போகிறாங்கன்ற பெருமையாக பேசணுன்றது வந்து என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். ஒன் மோர் ஆஸ்பெக்ட் அபவுட் விமன் ஜட்ஜஸ் டிஸ்கிரிமினேஷன், அவர் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜி, அது ஒரு பெரிய இது இல்லை. அதாவது நம்ம இத்தனை பேர் இருந்தபோது சீஃப் ஜஸ்டிஸும் ஒரு லேடி, தட் இஸ் அ வெரி கிரேட் திங். அண்ட் ஐ திங்க் த ஃபஸ்ட் டே வந்து இட் வாஸ் அன் ஆல் உமன் பெஞ்ச். ஐ திங்க் ஜஸ்டிஸ் ஹேமலதா சாட் வித் சீஃப், ஹர் கோர்ட் ஆஃபீஸர் வாஸ் போத் தி கோர்ட் ஆஃபீஸர்ஸ் வர் லேடிஸ் அண்ட் த ஃபஸ்ட் டூ ஸ்டெனோகிராஃபர்ஸ் வர் லேடிஸ் எப்படி? இப்போ இதெல்லாம் அவங்க மைனாரிட்டியா? நீங்கள் கண்டவே கிடையாதுங்க. நான் தான் இங்கே மைனாரிட்டி, பயந்து உட்கார்ந்துருந்தேன் நடுவில். ஸோ தேர்ஃபோர் அவங்க என்னன்னா, ஃபஸ்ட் டைம் ஷி கேம் டு மதுரை, அந்த சேம்பருக்குள்ளே போகிறாங்க. போன உடனே சொன்னோம், நாங்களாம் இருந்தோம், எஸ் 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 ஐ இல் கெட் ரெடி, ஐ ஹவ் டு கோ அண்ட் சிட், நாங்கள் எஸ் ஐ வாஸ் டு சிட் வித் ஹர். ஸோ ஐ சிட் லாட்ஷிப் ஐ இல் கோ டு தி சேம்பர், வெயிட் ஹியர். ஷி கோ வென்ட் டு த ஆன்டி ரூம், அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, சீஃப் கோர்ட்டும் அவங்க சேம்பரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி, இதே தானே எல்லாத்துக்கும் இதே மாதிரி அலுமினியம் ஸ்லைடிங் டோர். பார்த்தா ஒரு சின்ன கர்டன் இருக்கு, அதான் மெலிசான ஒரு கர்டன் வந்து உங்கள் அசோசியேஷனில் தொங்க விட்டுருக்க அளவில் கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு கர்டன் இருக்கு. ஷி காட் வெரி ஆங்க்ரி. ஷி சேட், நன் ஆஃப் யூ மென் ஹவ் தாட் தட் அ உமன் கேன் கம் ஹியர் அஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கேன் பி இன் த மதுரை பெஞ்ச். யூ ஹவ் டிசைன்ட் யுவர் ஆன்டி ரூம் இன் சச் அ பேட் மேனர் மேன். அடே அப்பா, முத நாளே நமக்கு திட்டா அப்படின்ட்டோம். ஸோ இன்னும் இப்போ வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாட் ஷி செட் இஸ் ஒரு மீட்டிங் வந்து ஐ திங்க் எம்பிஏல ஃபஸ்ட் ஆஃப்டர் ஷி கேம், தே செட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் தி உமன் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு. வென் ஷி ஸ்போக் ஷி செட், ஆல் ஆஃப் யூ ஷுட் பி அஷேம்டு.
in spite of more than 150 years, Madras High Court has had only the second woman judge, only two women. It's a shame on you. So therefore, if on the to increase the strength here, there should be capability and capacity there, which will come here. So therefore, kindly put your best foot forward, cooperate with everybody. நான் அந்த ஜஸ்டிஸ் லீலா சேர்த்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லை, அது நான் விடுறதா இல்லை, நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களும் சொல்லிட்டாங்க. பட் இன்ஃபேக்ட் ஷீ ஹட் ரிட்டன் அ ஸ்மால் போயம் லைக் இட். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டீப்லி டச்ட். அது வந்து இந்த மதுரையிலிருந்து இருக்கும்போது, நம்ம இந்த சைடு பரமக்குடி அந்த சைடெலாம் இருக்கும்போது, ஃபிமேல் இன்ஃபேண்டி சைடு வந்து ஸ்டில் ரேம்பட். இட்ஸ் வெரி சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அவங்க சொல்ல மாதிரி ஹெச்சிபியில் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியாத சில விஷயம். ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். The poem is about the girl child. Where have all the young girls gone? Some were aborted before they were born. A few were buried or choked with coarse paddy. Others were smothered, starved or drowned in a well. Poisoned with berries of oleander till death, so that dowry need not be paid or in-laws fed. Our daughters raped, beaten or burnt. This is the sad story of the girl child's hell. Father, why do you discriminate against me when I can be as good as my brother? Mother, nurture, nourish and educate me, and you will see that I will not be a burden but will control my own destiny. And you will have nothing to fear if brother is not there. I look after both of you in your old age. I asked only to be treated equally. Will you not dare, so that I have the freedom to choose and the right to care? And I am no longer the prisoner of my gender, unable to retaliate against injustice. Oh father, give me a chance. Just give me a chance. Oh mother, break the bonds of tradition and let me in the sunlight to dance, to dance and dance. Thank you very much.